அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இந்த பதிவிலே திருமூலர் மகான் இயற்றிய திருமந்திரத்திலிருந்து பாடல்களை பார்க்கிறோம். அந்த வரிசையிலே இவர் தந்திரம் தந்திரங்களாக இதை பிரித்துள்ளார்கள். அதிலே மூன்றாவது தந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த தந்திரத்திலே அமுரிதாரணை என்று ஒன்று குறிப்பிடுகின்றார். இந்த அமுரிதாரணையானது சிறுநீரகங்களுக்கு மத்தியிலே உள்ள இந்த கிளாண்டு, செக்ஸுவல் கிளாண்டு என்று சொல்வார்கள், உடல் இன்பத்திற்கு பயன்படக்கூடிய அந்த திரவம், அதையே சுக்கிலம் என்றும் கூறுகின்றார்கள். ஆக இப்படி இந்த திரவத்தை வாசியோகத்தின் மூலமாக முதுகுத்தண்டின் வழியாக உச்சந்தலைக்கு சென்று சேர்ப்பதற்கு இந்த யோக முறையை இவர் கூறி விளக்குகின்றார். ஆக அந்த வரிசையிலே இன்று நாம் காண இருக்கும் பாடல் 847வது பாடல், மூன்றாவது தந்திரத்திலிருந்து திருமந்திர பாடலை பார்க்கலாம். நூறும் மிளகு நுகரும் சிவத்தி நீர் மாறும் இதற்கு மருந்தில்லை மாந்தர்கள் தேரில் இதனை தெளியுச்சி கப்பிடின் மாறும் இதற்கு மறுமயிராகுமே ஆமே என்று முடிக்கின்றார். ஆக இந்த பாடலில் நூறு மிளகு, சாதாரணமாக மிளகு அளவு வந்து ஒரு மிளகின் அளவு ஒரு மிக சிறியதாக இருக்கும். ஆக அந்த அளவு உள்ள நம்மளுடைய இந்த சிவநீர் என்று சொல்லக்கூடிய வித்து சக்தியை, வித்துவை, விந்து சக்தியை, சுக்கலத்தை, அந்த அளவு உள்ள ஒரு ஒரு மிளகு அளவு உடைய அந்த சக்தியை சிறிது சிறிதாக நாம் மேலே ஏற்ற வேண்டும். மேலே ஏற்றுவதற்கு உறுதுணையாக அமைவது இந்த மூச்சு யோகம், வாசி யோகம். மூச்சியை முறையாக செய்வதன் மூலமாக குண்டலினி சக்தியாக அதை மேலெழுந்து தலை உச்சியை அடையும். இப்படி இந்த வாசி யோகத்தின் மூலமாக அந்த அமுரிதாரணை என்று சொல்லக்கூடிய சுக்கலத்தை நூறு மிளகு அளவு அதை சிறுக சிறுக நுகர வேண்டுமென்றால் மேலே ஏற்றி இந்த சிவத்தி நீர், சிவம் இணையாக, சிவத்துக்கு இணையாக உள்ள இந்த நீரை பருக வேண்டும். எப்படி நுகர வேண்டும்? தலை உச்சியிலே சென்று சேர்ப்பதற்கு தான் நுகர வேண்டும் என்று கூறுகின்றார். அப்படி இந்த நூறு மிளகு அளவு இந்த வித்து சக்தியை தலையிலே சென்று சேர்ப்பதன் மூலமாக மாறும் இந்த உடலானது பொன்மேனியாக மாறும், பொன்மேனியாக மாறிவிடும். இதை நடுநாடி என்று சொல்லக்கூடிய சூஷ்மனா நாடின் வழியாகவே இதை எடுத்து செல்ல வேண்டும். மிக உன்னதமானது இந்த பயிற்சி யோக முறை. மிக குருவின் மூலமாகவே இதை கற்பித்து கொண்டு செய்ய வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக செய்யும் பொழுது மாறும் இதற்கு, இந்த உடலானது பல்வேறு மாற்றங்களை, அதாவது வேதியியல் மாற்றங்கள் நிகழும். உடலானது சிவப்பும் பிறகு பொன் ஒளி போன்று ஜகஜோதியாக மாறும். கண்களும் உடலும் பிரகாசமாக காணப்படும். இதற்கு ஒப்பான மருந்து இல்லை. நான் உடலை வந்து நல்லா தேஜஸாக மாற்றும் நிறைய பழவகைகள், பல்வேறு உணவுகள், அந்த தங்க புஷ்பம், தாமர புஷ்பம் முதலியவைகளை உண்பதாலும் அது போன்ற ஒரு தன்மை ஏற்படுவது சிறிது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த வாசி யோக முறையை செய்து மேலேற்றி கொண்டால் உடலானது மிகச்சிறந்த ஒரு உடல் தன்மையை பெற்றிடும். இதற்கு சிறந்த ஒரு மருந்து வேறு இல்லை என்று கூறிவிட்டார் இந்த மாந்தர்கள், இந்த உலகில் உள்ள மனிதர்களுக்கு. மீண்டும் தேரில் இதனை தெளிவுச்சி கப்பிடின், அப்படி ஏற்றி இதை கொண்டு போய் தெளி உச்சி, உச்சியிலே இதை வந்து நிரப்ப வேண்டும்.
அப்படி நிரப்பிவிட்டால் மாறும் இதற்கு மறுமயிரும் ஆமை. அப்படி தலையில் சேர்ந்து விட்டாக்கா யாராருக்கெல்லாம் நரைத்த முடி உள்ளதோ அந்த நரைத்த முடி மயிர் என்று கூறுகின்றார். நரைத்த முடி அனைத்தும் மாறிவிடும், மிக பிரகாசமான ஒளி தேகமும் வந்துவிடும், முடியானது கருமை நிறமாக மாறிவிடும், வெள்ளை நிறம் மாறி கருமை நிறமாக மாறிவிடும். இப்படியாப்பட்ட இந்த அமுரு அமுரி என்று சொல்லக்கூடிய சுக்கலத்தை மேலேற்றுவதால் கிடைக்கக்கூடிய செயல்கள் தன்மைகள் நன்மைகளை கூறுகின்றார். ஆக அமுரு நீரை மூச்சு காற்றோடு கலந்து அதனை சுழிமுனை நாடியின் வழியாக உச்சி தலைக்கு கொண்டு சேர்த்தால் உடல் பொன்மேனியாக மாறி ஒளி பெற்று திகழும். நரையோடு கூடிய வெள்ளை முடிகளும் மிகவும் கருமையாக மாறும் யோகிக்கு இதை விட சிறந்த மருந்து வேறொன்றும் இல்லை என்று இந்த பாடலிலே அவர் கூறி முடிக்கின்றார். ஆக அனைவரும் இந்த வாசியோகம் என்று சொல்லக்கூடிய அரு பெரும் கொடை கலையை கற்று அனைவரும் வாழ்விலே வளமும் நலமும் தர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பதிவுகளை பதிவிட்டு வருகின்றோம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவிலே பாடல்களை பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.